ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் தமிழ் டேக்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா பாட்டு வந்துருங்க. அதாவது பார்த்துட்டு வந்துருங்கன்னா இந்த சைடில் ஓடுது பாருங்க. இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது, அதோட ஆப் எங்கே இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இது எப்படி எடிட் பண்ணுறது பார்த்துட்டு ரெண்டாவது இந்த ஆப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாலாம். எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபுட்டேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்தாலும் வாங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணனா, இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ஒரு டேப் பட்டன், டேப்னா ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு என்ன வேணும், ஃபோட்டோவா வீடியோவான்னு ஃபஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கிளிக் பண்ணிடுவோம். வீடியோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கேட்கும் சும்மா ஓகே கொடுத்து விட்டுங்க. ஓகே கொடுத்து என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி ரெண்டு நாள் பண்ணி பார்த்தேன், அதாவது ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணால், டுட்டோரியல் பார்க்கறதுனா நீங்கள் டுட்டோரியல் பார்த்துக்கலாம். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா, நான் ரொம்ப வீடியோ எடுத்து வச்சுக்கேன், அதில் என்ன வீடியோ, இந்த வீடியோ தான் இதை எடுத்து வச்சுருக்கேன், ப்ரொசீட் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ தான் கன்ஃபார்ம் தெரியும். மேபி நான் வந்து நான் இந்த இடத்துல வந்து எங்கே இருந்து வைக்கலாம், சரி இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வச்சிடலாம், இந்த இடத்துல வந்து வைக்கலான் இருக்கேன், இவ்வளோ இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு ஒரு ஓகே டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்தோன்னே என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து ஃப்ரேமாக அப்படியே கன்வெர்ட் பண்ணும். அதாவது இப்போ நம்ம எடுக்கிற ஒரு வீடியோ வந்து ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம், அது 30 ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து அது தனித்தனி ஃப்ரேமாக்கும். இப்போ தனித்தனி ஃப்ரேமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எடுக்கிற வீடியோ வந்து கரெக்டாக எத்தனை ஃப்ரேம்னா அத்தனை ஃப்ரேம் வரும். இப்போ எத்தனை ஃப்ரேம்னு காட்டும் பாருங்க, சீக்கிரம் வாப்பா, ஃபினிஷிங் அப் ஆகுது. 3 செகண்டுக்கே ஃபினிஷிங் அப் ஆகுது. 3 செகண்ட் ஃப்ரேம் கிட்டத்தட்ட எத்தனை ஏங்க அப்போ 90 ஃப்ரேம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ 30 ஃப்ரேம் பர் செகண்ட் அவ்வளோக்கு தான் எடுத்து நான் கரெக்டாக கல்குலேட் பண்ணிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மொதல் ஃப்ரேமுக்கு போயிடலாம். மொதல் ஃப்ரேம் இங்கே இருக்கா, இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணால் வீடியோ வந்து ப்ளே ஆகும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒன்றுமேலே எதை வச்சுட்டா வரைவேன்னு கேட்டால், இந்த இருக்கு பாருங்கள் இந்த ஆரோ, இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிட்டு முதல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர், நமக்கு என்ன கலர் வேணும், அதோட க்ளவ் வந்து அதாவது இந்த மினுங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ இருக்கணும்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும். நான் வந்து கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன கலரு, ரெட் கலரை செலக்ட் பண்ணிக்குவோம். ரெட் கலர் இங்கே இருக்கோ, சரி ரெட் கலர் செலக்ட் பண்ணியாச்சு. க்ளோ வந்து லைட்டாக கூட்டிக்கலாம். இது வந்து என்னென்னா, இது வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, நீங்கள் வந்து இதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஷோ ப்ரீவியஸ் ஃப்ரேம் டிராவிங் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து கிளிக் பண்ணால் கலர் வரும், என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் வரும். இங்கே எரேசர் இருக்குது, அதுக்கப்புறம் இது அண்டோ ரீடு, இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ ஜூம் பண்ணும் இந்த இடத்துல வச்சு. ஐயோ இப்போ அண்டோ வேலை செஞ்சிருச்சு. ஜூம் பண்ணுறதுக்கு ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஒரு வரைகிறேன், இந்த இடத்துல வரைஞ்சாச்சு, இந்த கையிலே வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி இந்த கையிலே வரைஞ்சிடலாம். சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த இண்டோ வச்சு கேன்சல் கொடுத்துருங்க. அப்படியே ரெண்டாவது ஃப்ரேமை கிளிக் பண்ணோம்னா, நம்ம போன ஃப்ரேமில் வரைஞ்சது இந்த இடத்துல இருக்கும், புரியுதா, இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வரையணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு மொத்தமாக வரைஞ்சிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எல்லா ஃப்ரேம்லேயும் வரையணும். கை கொஞ்சம் கொஞ்சம் நகருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். நீ ஸோ நம்ம வரைஞ்சிட்டேன், நான் ஃபுல்லாக வந்து வரைஞ்சிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சரி, நம்ம வரைஞ்சி எல்லா வேலையும் நான் ஒரு 30 ஃப்ரேமுக்கு வரைஞ்சிருக்கேன், அதுக்கு மேலே என்னால் வரைய முடியல, கை வேதனை எடுக்குது. சரி, நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறதுக்கு தான் நான் வரைஞ்சேன். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக உட்காந்து வரைஞ்சி தான் ஆகணும். ப்ளே பண்ணி பார்த்தலாம் என்னமா இருக்குன்னா. அப்படியே கையிலேருந்து ரெண்டெண்ணா வந்து அப்படியே ஒன்றா வந்து சேரும்போது ஒரு ஹார்ட் மாதிரி வருது. ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா அப்படியே லைட்டாக பிரிஞ்சு போகுது. என் தலையில் ஒரு கொம்பு முளைக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். கன்றாவே இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணும். அதுக்கு அடுத்து வந்து நான் வேற ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அது என்னென்ன, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு ஆட் க்ளவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது க்ளவு கொடுத்து அப்படி அதாவது ஒரு பளபளப்பாக இருக்கும். இல்லைன்னா இந்த நார்மலாக தான் இருக்கும். ஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம்னா அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வரும். அந்த க்ளவு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ளே பண்ணிட்டு அப்புறம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட வேண்டியதான். இந்த பக்கத்தை கிளிக் பண்ணி அப்படியே சேவஸ் ஒரிஜினல் குவாலிட்டி வேணுமா இல்லை வாட்டர் மார்க்கு அதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. சிம்பிள் தான். இந்த ஆப் எங்கே கிடைக்கும், எதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கும் சப்போர்ட் ஆகுமா, ஆண்ட்ராய்டு சப்போர்ட் ஆகுமா அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் ஆகும், ஏன்னா நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம் வாங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிட்டு SCRIBBL அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கிரைபல் அப்படின்னு வரும். இதுதான் நம்ம எடிட் பண்ணுறதுக்குள்ளே, அதாவது எடிட் பண்ணுறதுக்குள்ளே பேசிக்கானது.
நீங்க ஸ்கிரைபல ஓபன் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆயிடும். ஓகே, அப்புறம் எடிட் பண்ணி பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன். கரெக்டாக 4:30 ஷார்ப்பாக வந்த உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இனிமே நம்ம சேனலில் கரெக்டாக 4:30 வீடியோ வந்துடும். அதனால எல்லாருமே 4:30 ரெடியாக இருங்க. சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு 4:30 வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ.